ஸோ ஹாய், இப்போ நம்ம யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி நெட் அதாவது 20 and 21க்கான ஹால் டிக்கெட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரெண்டு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி நீட் டு நோ அபவுட் த யாருக்கு இந்த எக்ஸாம் என்றைக்கு நடக்குதுன்னு நமக்கு தெரியணும், ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும் போது என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற விஷயம், எக்ஸாம் போகும்போது என்னெல்லாம் நம்ம பண்ணணுங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த December 2020 and June 2021 சைக்கிள் ரெண்டுமே நடக்கலை, அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் தான் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரைட் சைட் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு தெரியுதுங்களா? ஸோ பப்ளிக் நோட்டீஸ் டேட்டட்ன்னு இருக்குல்ல, 13/11/2021 டேட் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் ஷெட்யூல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட் கிளிக் பண்ணணும், இது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த அட்மிட் கார்டு யாருக்கு அவைலபிளாக இப்போ இருக்குன்னா, 20ஆம் தேதியும் 21ஆம் தேதி நவம்பர் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எக்ஸாமுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. ஸோ வேற ஏதாவது கேண்டிடேட் இருந்தாலும் அவங்க நாலு நாளைக்கோ ஸோ இந்த ஒரு வாரத்தில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்க, ஏன்னா நம்ம 5th December வரைக்கும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அகெயின் வந்து 80 subject ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து எழுதுறதுனால ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேட்டில் நடக்கும். ஸோ இந்த டவுன்லோட் அட்மிட் கார்டு ஃபார் யூஜிசி நெட் December 2020, June 2021 சைக்கிள்ஸ் அப்படிங்கிறத இந்த ஒரு இதுவும் செக் பண்ணிக்கணும், இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st நமக்கு ஷிஃப்ட் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதை நான் கிளிக் பண்ணுறேன், சரிங்களா? இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நியூவாக ஒரு வெப்சைட் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எப்போது வந்து யாருக்கு எக்ஸாமு, டேட்டு, சப்ஜெக்டு, ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டுமே இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஷிஃப்ட்டுன்னு, லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஷிஃப்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21st November 2021, சரிங்களா? நவம்பர் மாதம் 21ஆம் தேதி சண்டே அன்றைக்கி நமக்கு எக்ஸாம், ஷிஃப்ட் 1 நமக்கு. ஸோ 31st சீரியல் நம்பர், 58 சப்ஜெக்ட் கோட், லா சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மொத்தமாக 80 இருக்குது, ஜஸ்ட் சும்மா ஸ்க்ரால் பண்ணி மட்டும் காமிச்சிடறேன். ஸோ December 5th வரைக்குமே உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக சோஷியல் ஒர்க் டேட்டோட முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஸோ இந்த மாதிரி டேட் செக் பண்ணிட்டோம், நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு 21st ஷிஃப்ட் 1 தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது, சரிங்களா? அதில் உங்களுடைய பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பர்டிகுலர் இந்த டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு செக்யூரிட்டி பின் கொடுத்துருக்காங்களா, அதே தான் நீங்கள் பார்த்து என்டர் செக்யூரிட்டி பின்ல நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும், சரிங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் சொல்லிட்டு ஒரு நியூ பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது எப்படி இருக்குன்னா, எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடில் உங்கள் கேண்டிடேட் நேம் இருக்கும். ஸோ ஐ ஸோ அண்ட் ஸோ நேமும் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு செகண்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை மட்டும் ஃபாலோயிங் ரீட் பண்ணுறேன். அதாவது, ஐ ஹாவ் இன் த லாஸ்ட் 14 டேஸ்க்கு முன் இல்லை ஏதோ ஒரு விஷயம், லைக் உங்களுக்கு ஃபீவரோ காஃபோ இல்லை ப்ரீத்திங் ப்ராப்ளமோ இல்லைனா வந்து ரன்னிங் ரோஸோ பாடி ஏக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் டிக் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பீல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது க்ளோஸ் கான்டாக்ட் வித் த COVID-19 பர்சன், க்ளோஸ் கான்டாக்ட்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, 15 மினிட்ஸ், சரிங்களா? 15 மினிட்ஸ் இப்போ வந்து 11, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 11:30னா 11:45 இந்த 15 மினிட்ஸ் யாராவது ஒருத்தவங்க கூட 1 மீட்டருக்கும் கம்மியாக நீங்கள் இருந்து பேசியிருக்கீங்க, COVID-19 வந்த பர்சன் கூட இருந்திருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுனா, நாட் பீன் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் த பர்சன் சஃபரிங் ஃப்ரம் COVID-19 அண்ட் ஐ ஆம் நாட் அண்டர் எனி மேண்டேட்டரி குவாரண்டைன். ஸோ குவாரண்டைனில் நான் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து உறுதி செய்கிறதுக்காக சீல கொடுத்துருக்காங்க. அண்ட் டீல பார்த்தீங்கன்னா, ட்ராவல் இன் த ஃபாலோயிங் சிட்டிஸ், அதாவது 15 நாட்கள் நமக்கு எக்ஸாம் இப்போது என்ன டேட், இன்னைக்கு இன்னைக்கு 13 வச்சுக்கோங்களேன். ஸோ 14 நாள் கணக்கு பண்ணிக்கோங்க, இப்போ எக்ஸாம் 20னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை நாள், இந்த 14 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி எங்கே சிட்டிஸில் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதை வந்து நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எப்படி ஆகும்னா, சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா தான் யூ வில் சீ திஸ் பேஜ், இந்த ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு, சரிங்களா? இதில்
இந்த நார்மலாக தெரியுதுங்களா? ஸோ இதில் உங்களுடைய அட்மிட் கார்டு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும், சரிங்களா? டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய அட்மிட் கார்டு ஜஸ்ட் உங்கள் மாடல் காமிக்கிறேன். ஸோ என்னுடைய எக்ஸாம் நான் அப்ளை பண்ணது, என்னுடைய டேட்டு, என்றைக்கி எக்ஸாமு, என்ன டைமிங் ஷிஃப்ட், எனக்கு என்ன ஷிஃப்ட்டு. ஸோ எனக்கு 21st 11 கொடுத்துருக்காங்களா? ஸோ எப்போ என்ட்ரி டைம் வந்து 7:40 சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ கேட் எக்ஸாம் சென்டர் எப்போ டைம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ளோசிங் டைம் வந்து 8:30. ஸோ எக்ஸாம் எப்போ எப்படின்னா 9:00, சரிங்களா? 9 to 12, 3 மணி நேரம் எக்ஸாம். 9 to 10, 10 to 11, 11 to 12, 3 மணி நேரம் எக்ஸாம், சரிங்களா? ஸோ சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக்ளரேஷன் சர்வன்ஸ் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் இருக்குது பார்த்தீங்களா. செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டிக்ளரேஷன் நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ 4th பாருங்களேன், இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான தகவலும் கூட. இதில் இந்த கேண்டிடேட்டோட ஃபோட்டோவை ஒட்ட சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது எப்போன்னா நம்ம சென்டர் போகிறதுக்கு முன்னாடி, அதை மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். Same as uploaded on the application form to be affixed before reaching the center. Candidate photo-va center போகிறதுக்கு முன்னாடி ஒட்டிக்கணும். கம் இருந்தால் ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கோங்க, டைம் இருக்கும், வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்டோட லெஃப்ட் தம், இது என்னுடைய லெஃப்ட் கை, சரிங்களா? ரைட் அண்ட் லெஃப்ட், லெஃப்ட் கையோட தம் இம்ப்ரெஷன் என்ன பண்ணுறாங்கன்னா டு பி அஃபிக்ஸ்டு பிஃபோர் ரீச்சிங் த சென்டருக்கு முன்னாடியே இந்த தம்பை வந்து நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஞாபகம்லாம் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த ப்ளூ இங்க் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, அவங்க வந்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம், கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி ஃபில்ட் ஆன் த டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் ஒன்லி. ஸோ இந்த மூணாவது முக்கியமான விஷயம், சிக்னேச்சர் வந்து இந்த இது எப்பயுமே நம்ம சைன் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. இதை நம்ம எக்ஸாம் சென்டர் போனதுக்கப்புறமா இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி நம்ம சைன் பண்ணணும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் எடுக்கும் போது கலரில் எடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு மூணு ஷீட்டுன்னு கணக்கு வருது. ஸோ அதை காமிக்கிறதுக்காக நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்போதைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எக்ஸாம் போகிறதுனால கலரில் எடுத்துகிட்டு தான் போவேன், சரிங்களா? அவன் 10 ரூபா சொன்னாலும் 20 ரூபா சொன்னாலும் போயிட்டு போகுது, நம்ம கலரில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு ஷீட் இருக்கும், அந்த மூணு ஷீட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் 2 செட்டாக எடுத்துகிட்டு போங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முக்கியமான பாயிண்டில் நான் வந்து 6th ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நம்ம கண் திறன் கண் சரியாக பார்வை தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஏதேனும் நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து 14 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு, அவங்க அதுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் PWD பற்றி சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு முக்கியமாக வேறு என்னெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், 6th பாயிண்ட்டு நம்ம வந்து அடுத்த பேஜில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை காமிக்கிறேன். இப்போது இந்த அட்மிட் கார்டு நம்ம என்ன பண்ணோம், டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் அன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? நமக்கு வந்து ஃப்ரிஸ்கிங் நடத்துவாங்க, நம்ம செக் பண்ணுவாங்க. ஸோ என்னெல்லாம் ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் நம்ம கேரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, என்ன முக்கியமான வந்து ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணுங்கிற பற்றி சொல்லியிருக்காங்க. நான் அட்மிட் கார்டு சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து வேலிட் ஐடி ப்ரூஃப் இருக்கணும், சரிங்களா? என்னெல்லாம் ஐடி ப்ரூஃபாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இட் கேன் பி ஆஃப் யார் பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். இங்கே பாருங்கள், 13th பாயிண்ட்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, ஏதோ ஒன்று, சரிங்களா? ரேஷன் கார்டோ, ஆதார் நம்பரோ ஏதோ ஒன்று இருக்கலாம் வித் ஃபோட்டோ. எதெல்லாம் அலோவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியோ, இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போனாலும், கொடுத்துருக்கிறத தாண்டி வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தாலும் சரி, இல்லை ஃபோனில் வந்து நீங்கள் காமிச்சாலும் சரி, நான் கன்சிடர் பண்ண மாட்டோம் ப்ரூஃபாக அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதனால் ஏதோ ஒரு ஒரிஜினல் ஐடி எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன் சொல்கிறேன்னா, அட்டண்டன்ஸில் வந்து ஒட்டுறதுக்கும் ஃபோட்டோ கேட்குறாங்க, அதனால் ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க, மறந்துடாதீங்க. ஸோ 4 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து நம்ம செல்ஃப் அட்டஸ்டேஷனில் நமக்கு தேவையான அந்த ஒன்று வந்து நம்மளுடைய ஃபோட்டோ ஒட்டணும், லெஃப்ட் ஹேண்டு தம் இம்ப்ரெஷன் வைக்கணும், சிக்னேச்சர் வந்து எக்ஸாம் டேட் அன்னைக்கு நம்ம இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி சைன் பண்ணணும், சரிங்களா? இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன் அட்மிட் கார்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், செல்ஃப் அட்டஸ்டேஷன். செகண்ட் வந்து ஐடி ப்ரூஃப்.
மூணாவது முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த 11th பாயிண்ட் ஒரு தடவை நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து போனாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா, சானிடைசர் நீங்கள் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, பால் பாயிண்ட் பென் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த இந்த நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து A4 ஷீட்டில் எடுத்துக்கோங்க சரிங்களா, கிளியர் பிரிண்ட் அவுட் மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபார் பேஸ்டிங் ஆன் த அட்டண்டன்ஸ் ஷீட்டு கண்டிப்பாக வேணுங்க. ஃபிஃப்த் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட் வந்து ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுங்க, நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்து இன்னுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ன்னு சொல்லணும்னு சொன்னிங்கன்னா, கேண்டிடேட்ஸை வந்து லைக் இங்கே பாருங்கள் 16 பாயிண்ட்டு, ஷூஸோ இல்லைனா வந்து திக்கு சோல்ஸ் பேஸ் பண்ணி, ஃபுட் வியர்ஸ் பேஸ் பண்ணி, இல்லைனா வந்து கார்மெண்ட் நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸில் பெரிய பெரிய பட்டன் வச்சுருந்தோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் நார்மல் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெரிய பட்டன் மாதிரி இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிட்டு உங்களுக்கு இது டென்ஷன் ஆகக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு நம்ம இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அட்வைசரி ஃபார் கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் COVID-19 கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கணுமா, சென்டர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க எப்பயும் போல், ஹேண்ட் சானிடைசர் கொடுப்பாங்க, இதெல்லாம் எப்பயுமே நார்மலாக நடக்கிறது தான். ரஃப்ஷீட் 6 இன் நம்பர் வில் பி கெப்ட் ஆன் ஆல் த டெஸ்க் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸாம் பை இன்விஜிலேட்டர், வியரிங் கிளவுஸ் டு என்ஷுர் ஹைஜீன். ஸோ நமக்கு ரஃப்ஷீட்ஸ் அங்கே கொடுத்துருவாங்க, நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார் கோட் ரீடர் வில் பி யூஸ்ட் அட் த என்ட்ரி பாயிண்ட் டு ஸ்கேன் த லைக் பார் கோட் ஆன் தி அட்மிட் கார்ட். த ரூம் ஹால் நம்பர் வந்து வில் பி இன்ஃபார்ம் டு த கேண்டிடேட்ஸ் அட் திஸ் பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ரூம் அண்ட் ஹால் வந்து சொல்லுவாங்களாமா. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். அண்ட் ப்ரீ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப க்ரௌடாக நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, டைம்லியாக ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அட் த டைம் ஆஃப் என்ட்ரியில் முக்கியமான பாயிண்ட் சொன்னால் க்யூ மேனரில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா லைக் இந்த டியூரிங் எக்ஸாமினேஷனில் பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டு 3-ply மாஸ்க் வந்து அவங்க கொடுப்பாங்க எக்ஸாம் ஹால் சென்டர்ஸ்க்குள்ளே போகும்போது. ஸோ நீங்கள் வீட்டில் போட்டிருந்த மாஸ்காக இருந்தால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மாஸ்க்கை வியர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல போயிட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்காதீங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சு நல்லபடியாக வந்தால் போதும், நம்ம எல்லோரும் நல்லபடியாக பாஸ் பண்ணால் போதும்னு நினச்சிட்டு போய் எழுதுங்க. அடுத்து ஃபைனல் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த ரஃப் ஷீட்ஸ் எழுதணும் பார்த்தீங்கன்னா, அந்த ரஃப் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் வந்து பாக்ஸில் போட்டணும்னு சொல்லிட்டு, ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ட்ராப் த அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டையும் நம்ம போட்டணும், ரஃப் ஷீட்ஸும் வந்து என்ன பண்ணணும் அந்த ட்ராப் பாக்ஸில் போட்டணும். ஆஃப்டர் டிஸ்பிளேயிங் டு த ஸ்டாஃப் அவைலபிள் நெக்ஸ்ட் டு த ட்ராப் பாக்ஸ் வை லீவிங் த எக்ஸாம் ரூம் சரிங்களா. இஃப் எனி கேண்டிடேட்ஸ் மிஸ்ஸஸ் ட்ராப்பிங் அட்மிட் கார்டையும் நம்ம அட்மிட் கார்டையும் இந்த ரஃப் ஷீட்ஸும் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அண்டு இந்த நோட்டீஸ் பார்த்துட்டு அட்மிட் கார்டு பார்த்துட்டு போங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ்.